ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1v1 மேட்ச். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் யார் விளாடுன்னு பார்த்தீங்கன்னா, NW டோரா சாம்ப்ரோ, 80th லெவல் பிளேயர். வேற லெவல் பிளேயர் இவர். அவர் கூட தான் இன்றைக்கி 1v1 ஆடிருக்கோம். நம்ம அவரோட ஐடியா இன்செக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வெளியே வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஒரு 80 லெவலு மேட்ச், ரொம்பவுமே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. செம்மையாக விளாண்டார் அவர். ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் லைவ் போடலான்ட்ருக்கேன், அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்லாம் வைக்கலான்ட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், எல்லோரும் டோர்னமெண்ட் நடத்தலான்ட்டு இருக்கேன். ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்தோம்னா நான் எல்லாமே பண்ணுவேன் காய்ஸ். 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கு இப்போ. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், என்னால் ஒரு 3 டேஸாக வீடியோ போட முடியல, அதுதான் சாரி காய்ஸ். இன்றைக்கி தான் இவரோட வீடியோ போட்டு எடுத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரா சாம்ப்ரோ ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தேன், இன்றைக்கி தான் வந்தார். அதான் இதில் வீடியோ எடுத்து இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வீடியோ போட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அவருக்கு சரியாக நெட்வொர்க் கிடைக்கல சில இடத்துலலாம். அவர் வந்து அதனாலேயே நிறைய பொறுமையாக விளாண்டாரு, சுத்தமாக ஒரு நெட்ஒர்க் இல்லை. மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லைனா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மேட்சோட ஹெல்மெட் ஆகிட்டார், ஜோனில் மாட்டிட்டார். அது எதே எனக்கு நல்லதாக போச்சு. பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வந்துடுவார் கிராஸ் பண்ணி. எப்படி வருவார்னா, அவருக்கு நெட்ஒர்க் கிடைக்கல. அந்த மேட்ச் கொஞ்சம் விட்டு விட்டு தான் நெட்ஒர்க் கிடச்சிருக்கு அவருக்கு. ஆனாலும் அந்த அடி அடித்தார் கைஸ் அவர். சும்மாலாம் இல்லை, 80th பிளேயர்னால் 80th பிளேயர் தான். நான் தான் மூமெண்ட், எனக்கு நான் மூமெண்ட் அவ்வளோ கொடுத்து விளாட மாட்டேன், நார்மலாக விளாடுவேன். என்கிட்ட மூமெண்ட் அந்தளவுக்கு இருக்காது. அவரும் எனக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஆடினார். ஒரு ஹெட் ஷாட் எடுத்துருக்கேன், அடிச்சிட்டேன் ஃபுல்ல. ஆமாம், அதுதான் அப்போலாம் நல்லா தான் இருப்பார். திடீர்னு எங்கேருந்து கோவம் வரும்னு தெரியாது. ஏடபிள்யூ எடுத்து அடித்தார் டம்மு டம்மு டம்முன்னு. அது அவ்வளோதான் முடிஞ்சு. நானும் ஹெட்ஷாட் அடிக்கலாம் 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 ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஹெட்ஷாட் அடிக்கவே முடியலையே. வேறு லெவலில் விளாண்ட லோவால் போட்டு நானும் ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். ஒரு ஹெட்ஷாட் ட்ரை பண்ணுறேன், முடியல. இது அவ்வளோதான், குறை ஸ்டார் இருக்கு ஃபுல்லாக. நான் அவர்கிட்ட கேட்டேன், சாம் ப்ரோ வீடியோ போடலாமா, நீங்கள் கூட விளாட்றத யூடியூப்பில் அப்படின்னு. போடுங்க ப்ரோன்னு சொன்னார். யார் இருக்குது 80th லெவல் பேர்லாம் ஃபஸ்ட் விளாட மாட்டாங்க, இது மாதிரி யூடியூப் கண்டென்ட் கொடுக்குறதுக்கெலாம். என் கூட விளாண்டாரு, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, சாம் ப்ரோ. எழுத்தே இல்லை அவர். பாருங்கள், ஒரு க்ளோவால், என் க்ளோவால் அங்கே ஒன்று இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரில சரியாக. ஹெட்ஷாட்டே விடுவ மாட்டேது என்னடாடே வரணி. இப்பயும் அவர் ஜோனில் தான் மாட்டிட்டாரு, அதனால் மட்டுமே 2 ரவுண்டு ஜெயிச்சிருக்கு. அவங்க எடுக்க முடியும், அவங்க சாதனை மாட்டாக இருக்கு, அதனால் மட்டும் 2 ரவுண்ட். நல்லா தான் காய்ச்சி வாழ்ந்துட்டுருப்பாரு. என்ன பாருங்களேன், மேட்ச் பாருங்கண்ணே. ஏடபிள்யூ எடுத்து கேப்பே விட மாட்டார். டம் 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 தான் நான் அடிக்கிறேன். நான் ஒரு அடி உழுவுதா இல்லை எனக்கு பக் ஆகுதா என்னன்னே தெரில. பாடி ஷாட் தான் உழுவுதா, ஆனாலும் ஆனாலும் 2-3 டே அடிக்கிறேன். குடிச்சிடுறா குடிச்சிரு. ஓ, விழுந்துருச்சு ஒரு அடி. நல்ல வேலை
அடிச்சிட்டோம், 5-1 வந்துட்டோம். அப்போ நம்ம எப்படியா ஜெயிச்சிடலாம் அப்போனா அப்படின்னு நினச்சேன். அதுதான் நடக்கலை. அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்கேன். 80th லெவல் பிளேயர் அடிச்சுட்டேன், சந்தோஷமாக சுற்றிருப்பேன். எங்கே அதுக்கு என்ன சோகம் வந்துச்சு? நம்ம ரெட்டு அடிச்சிட்டேன், 2nd சந்தோஷம்டா, சந்தோஷம்டா. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் 2nd வேகமாக முடிஞ்சுன்னா, அவர் ஹெட்ஷாட் அடித்தார், எனக்கு அந்த மேட்ச் உள்ளே வரப்போ பக் ஆகிடுச்சு, இதுவுமே ஒர்க் ஆகலை. ரொம்ப நேரமாக நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்புறம் வெயிட் பண்ணார், அதுக்கப்புறம் வந்துச்சு. அப்போ நான் வீடியோ இது பண்ணல, வந்ததே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கே மேட்ச் போயிருமோ இன்றைக்கி, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுங்க அவருக்கு நெட்ஒர்க் கிடைக்காம தான் சுட்டுக்கிட்டே இருந்தார். டபுள் ஷாட் கேனில் எத்தனை புல்லட் சுட்டார் பார்த்தீங்களா, அவருக்கு நெட்ஒர்க் கிடைக்காமல் சுட்டுட்டே இருந்தார். அதில் நான் போய் மாட்டிக்கிட்டேன். அதான் அந்த ரவுண்டு நான் சொன்ன ரீசன் தான், அதான் அந்த ரவுண்டு என்னால் அந்த செகண்ட் கரெக்டாக டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். எனக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்பா கேம் வந்துருச்சு, எனக்கு லாக அடிக்காது, இந்த மாதிரி அடிக்காது. எப்பயாவது இது 2-3 டைம்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும், சொன்னால இப்படியே வந்துருச்சுடா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்களா, சாம்ரோ AW அடிச்சிடா, அவ்வளோதான், 150. ஓ, கேப்பே கிடையாது பாருங்கள். ஓவால் நான் ரொம்ப பக்கத்தில் போட்டு ஏறினேன், வேறு வழி இல்லை, அடிச்சு விடுவார், அவ்வளோதான் முடிஞ்சு. AW என்ன காட்டு காட்டுறாரு. ஆப்ரோ ஆப்ரோ, இந்த பகுமானெல்லாம் அவர்கிட்ட நடக்குமா? அடிச்சிட்டாரு பாருங்க. சரி, எதுவும் ப்ரூஃபில் ஒருடைய அடிக்கலாம், இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு AW அடிக்க வராது, அசமாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். சாம்ப்ரோ எடுத்துட்டாரு, நம்மளும் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தேன், வரல எனக்கு. லைட்டாக நான் க்ளோவால் போடுற கேப்பில் அடிச்சிடுறாரு, அவ்வளோ பாருங்கள். க்ளோவால் அடிச்சுட்டு 1 செகண்ட் தான் இருக்கும், அது போடுற கூட அவர் அடிச்சிடுறாரு. அடி வாங்க ப்ரோ ப்ரோ ப்ரோ, எப்படியெல்லாம் கேட்க வேண்டியதாயிருச்சு. மீறி பக்கத்தில் ஏற, பக்கத்தில் ஏறலாம் அடிக்கிறார் பாருங்கள். ஓப்பனில் 1 க்ளோவால் போடல அவர், AW அவ்வளோதான் முடிச்சிட்டாரு. இப்போ எப்படியா நான் மூமெண்ட் கொடுக்குறப்ப AW வச்சு அடிக்கிறீங்க, வேறு லெவல் ப்ரோ. நீ மூமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், AW வச்சு அடிக்கிறாரு. நீங்கள் 5 ரவுண்டு வந்துட்டாரு, இன்னமேட்டு நடக்குமா, ஜெயிப்போமா இல்லையான்னு எனக்கே ரொம்ப இதாகிடுச்சு, பயந்துக்கிட்டே இருந்தேன். ஜெயிச்சிடணுண்டா, ஜெயிச்சிடணுண்டா எப்படியாவது அப்படின்னு பார்க்கலாம், எங்கே ஜெயிக்கிறேனா இல்லையான்னு. 8-47 பாருங்க, அவர் எவ்வளோ க்ளோவல் நான் போட்டுட்டு ஏறுறேன், அடிச்சிக்கிறேன், அவர் க்ளோவாலே போட மாட்டுறாரு, வேற லெவல். ஆனால் அவருக்கு உண்மையாகவே டேமேஜ் விழுவுதா இல்லையா? எனக்கு வேற அடிக்கடி க்ளோவால் விழுவதா? அப்பா ஜெயிச்சிட்டேன்டா சாமி. இவர் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருக்காரு, மற்ற எல்லா இதுலேயுமே ஹீரோயிக்.